தியாகி திலீபனுடைய முப்பத்தைந்தாவது நினைவு நிகழ்வுகள் நேற்று ஆரம்பமான ஆகின நேற்று தினம் ஆரம்பமாகின ஆகவே தியாகி திலீபனுடைய முப்பத்தைந்தாவது நினைவு தின நிகழ்வுகள் நேற்று ஆரம்பமாகி வருகின்ற இருபத்தாறாம் தேதி வரை இடம்பெறப் போகிறது இலங்கையிலும் தமிழர்கள் சிறைந்து வாழ்கின்ற பகுதிகளில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்படும் இன்னும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து எங்கெல்லாம் மக்கள் உலக நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்படும் தியாகி திலீபன் என்ன செய்தார் தியாகி திலீபன் கோரிக்கைகளை முன்வைத்து ஐந்து அம்ச கோரிக்கை முன்வைத்து பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகி திலீபன் ஆகவே அப்படியான தியாகி திலீபனுடைய நினைவேந்தலை நடத்தக்கூடாது இது ஒரு பௌத்த நாடு இந்த பௌத்த சிங்கள நாட்டில் கூண்டோடு அழிக்கப்பட்ட புலி பயங்கரவாதிகளை போற்றி துதிபாடவோ அல்லது அவர்களை நினைவேந்தவோ அனுமதி கிடையாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவிக்கிறார் இப்போ ஒரு பொது தேர்தல் வரும்போது அந்த பொது தேர்தலில் சரத் வீரசேகரவுக்கு எத்தனை வாக்குகள் கிடைக்குது என்று பார்த்துதான் நாங்களும் முடிவுக்கு வரலாம் இப்படியான கருத்துக்களை பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஆதரிக்கிறார்களா என்பது சம்பந்தமாக ஏனென்றால் நடந்து முடிந்த பொது தேர்தலில் இவர் போட்டியிட்டு அதிகப்படியான வாக்குகளை வென்று பெற்று வெற்றி பெற்ற ஒருவர் விருப்பு வாக்குகளை பெற்ற ஒருவர் ஆகவே அவர் கடும் தான் அவர் முன்பு இராணுவத்தில் இருந்தவர் தான் ஆகவே இப்போ இப்படியான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார் தானே ஆகவே இனி வருகின்ற தேர்தலில் இவர் கிடைக்கிற வாக்குகளை வைத்துதான் இவருடைய கருத்துகள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவை பெற்றிருக்கின்றன இவருடைய நிலைப்பாட்டோடு மக்கள் இருக்கிறார்களா இப்போ இவருக்கு நல்ல அதிகப்படியான விருப்பு வாக்குகள் கிடைக்குதா கிடைக்குதென்றால் என்றால் பெரும்பான்மை மக்கள் இந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கும் வரலாம் நான் சொல்கிறது இலகுபடி மக்களுடைய எண்ணத்தை அறிந்து கொள்வதற்கான சிங்கள மக்களுடைய எண்ணத்தை அறிந்து கொள்வதற்கான இலகு வழிகளில் இதுவும் ஒன்று ஏனென்றா இவர் எப்போவுமே கடுமையான கருத்துக்களை வெளியிடிறார் அன்றைக்கு சொல்லியிருந்தார் சில தினங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இங்கே இருக்கிற தமிழர்கள் உலக மக்கள் உலக நாடுகள் பௌத்த சிங்கள நாடு என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார் இப்போது இந்த பௌத்த சிங்கள நாட்டில் தமிழில் விடுதலை புலிகளுடைய முன்னாள் உறுப்பினர்களை பாடவோ அவர்களிட பெருமையை பாடுறதுக்கோ அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறார் ஆகவே தியாகி திலீபனின் நினைவேந்தலை தடுத்து நிறுத்த சொல்லி சொல்கிறார் நேற்று ஆரம்பமாகிட்டது இருபத்தாறாம் தேதி வரைக்கும் நடைபெற போது தடுத்து நிறுத்த சொல்கிறேன் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பார்க்க வேண்டும் உலக நாடுகள் மத்தியில் எங்களை பற்றி கதைச்சிட்டு இருக்கிறாங்க எங்களோட விடயங்கள் எங்களை பற்றி தான் இப்போது விவாதித்துட்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த இந்த நேரத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் உலகளவில் அவதானத்துக்குள்ளாகும் இப்போ அரசாங்கம் என்ன போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆளும் அரசாங்கத்தில் அங்கத்துவம் பெறுகின்ற ஒரு கட்சி அல்ல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணர் ஆளும் அரசாங்கத்தின் பிரதான கட்சி ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர் தான் சரத் வீரசேகரன் ஆளுங்கட்சி கேட்கும்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியால் தட்டி கழிக்க முடியுமான்னு தெரியலை பார்ப்போம்